வாங்க 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 வாங்க, எல்லாம் நம்ம இடம் தான், நம்ம ஆளுங்க தான். ஒரு 5 மணிக்கு 4 கோடி பவுண்டு 4 கோடி பவுண்டு, அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு சுமார் 300 கோடிக்கு மேல. எல்லாம் 2G ஸ்பெக்ட்ரம் மணி. இங்க மதுரையில இருந்து ஒரு வண்டியில கேரளாவுக்கு வண்டன்மேடு வழியா போகுது. கண்டெய்னர் மூலமா வர்ற இந்த பணத்தை பல இடங்களுக்கு அனுப்பி ஒயிட்டா மாத்துறாங்க. அதுக்கு சொந்தக்காரன்னு சொல்றவெல்லாம் திகார்லயும் டெல்லிலயும் இருக்கிறதுனால இந்த பணத்தை நாம அடிச்சோம்னா கேக்குறதுக்கு ஆளே இல்ல. அங்காத்தா படத்துல வர்ற மாதிரி அவ்வளவு ஈஸியா அடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. வண்டியில பிரைவேட் செக்யூரிட்டிஸ் 4-5 பேரு கையில லேட்டஸ்ட் துப்பாக்கியோட சும்மா கில்லி மாதிரி இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களை என்கிட்ட இருந்திருந்தா இன்னும் பெரிய பெரிய அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சிருப்பேன். நேரம் அவங்களுக்கு என்கிட்ட வேலை செய்ய கொடுத்து வைக்கல. என்ன பண்றது? ஹலோ, நான் தான், சொல்லுங்க. டோனி, டோனி அது வேண்டாம். എന്തായിട്ടാ അങ്ങനെ പറഞ്ഞത്? റിസ്കാ, വെറുതെ പണിപാളും. വെറുതെ ഞാത്തിയിട്ടിട്ട് കാര്യമില്ല, ഉറപ്പ് വേണം. എങ്കിൽ അത്ര ഉറപ്പുള്ളവന്മാർ ചെന്ന് പിടിക്കെ. എന്തായാലും ഞാനിവന് ഉണ്ടാവില്ല. അവൻ സൊല്ലത് കറക്റ്റ് താ. രൊമ്പ റിസ്കാണ് വേല. റിസ്കേ ഇല്ലാത്ത ഒരു വേല തര. ശരിങ്ങളാ, ഇതാ ബ്ലേഡ് ഏക്കനല്ലേ. ഇവപ്പാ കട്ടപ്പണയിൽ ഇരിക്കാൻ. അത്ത ബിസിനസ് എല്ലാം കൊച്ചിയിൽ ഇരുന്നാലും சொந்த ஊரான கட்டப்பனையில தான் ஃபார்ம் ஹவுஸ், கஞ்சா பிசினஸ்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு ராத்திரி கட்டப்பனை ரேகா தியேட்டருக்கு செகண்ட் ஷோ படம் பார்க்க வரான். தியேட்டருக்கு வர்றது படம் பார்க்க இல்ல, ஒரு பிசினஸ் மீட்டிங்காக. கரெக்டா ராத்திரி 8 மணிக்கு தியேட்டர் வாசல்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு தொங்கும். அந்த தியேட்டர் ஓனரு என்னோட பிரீமியர் கிளையண்ட். நம்ம மல்லிகாவும் சுமதியும்னா அவருக்கு அவ்வளோ பிரியம். அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா ராத்திரி தூங்க மாட்டாருன்னு பாத்துக்கங்களேன். உங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேனா சொல்லுங்க. இப்பவே 5 டிக்கெட் புக் பண்ணிடுறேன். என்னோட ஆளுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க இருப்பாங்க. மீட்டிங் முடிஞ்சு அவனோட பார்ட்டிஸ் அங்கிருந்து போனதும் நீங்க அவனை அங்கேயே வச்சு போட்டுருங்க. மத்த எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. நோக்கிக்கே அவளுடைய ஒரு ட்ரெஸ், ப்ரொடியூசர்க்கு செலவுண்டாக்கன் வேண்டிய ஓரோന്ന് ചുറ്റിക്കെട്ടി ഇറങ്ങിക്കോളും. വെറുതെ അല്ല മലയാള സിനിമയിൽ ബഡ്ജറ്റ് കൂടുന്നത്. അതൊക്കെ ഹിന്ദി സിനിമ, നമ്മുടെ വിദ്യാഭവൻ. അവിടെ അങ്ങനെ ഒരു കെട്ട്, പിന്നെ ഇവിടെ ഇങ്ങനെ ഒരു കെട്ട്. 5 രൂപ 50 പൈസയ്ക്ക് കാര്യം തരും. സിനിമയാണ് ഹിറ്റടിച്ച് ഹിറ്റടിച്ച് വളക്കുറ്റി പോലൊരു പോക്ക. ഇവിടെയാണ് ഹിറ്റും ഇല്ല പണവും ഇല്ല. കട്ടപ്പനൊക്കെ അങ്ങോട്ട് മാറിപ്പോയല്ലോ മച്ചാനെ. കട്ടപ്പന വഴിയെ കട്ടപ്പനായിരിക്കില്ല, പക്ഷെ ഗീവർ വഴി ഗീവറാ. കാശില്ലാത്തവൻ ഈ പണിക്ക് പോകരുത്, പോയാലേ ഉണ്ട വിഴുങ്ങും. കാശുള്ളപ്പവാ, അപ്പൊ ഉണ്ട മാറ്റാം. ഞാനേ ഇവിടെ ഒരു പേഷ്യന്റിനെ ചെക്ക് ചെയ്തോണ്ടിരിക്കുക. ലാപ്രോസ്കോപ്പി അമർത്തരുത്, ഗൾഫ് കേറ്റാ താഴെ പോകും.
തികച്ചുണ്ടല്ലോ നേഴ്സ്. അയ്യോ, ഇതിന്റെ ഇടയിൽ എന്റെ സാധനം എടുത്ത് കഴുത്തിട്ടോ. അതിങ്ങന്നേ നിന്റെ റേറ്റ് നീ പറഞ്ഞോണം. ഞാൻ തരാനുള്ള കാശുകൂടെ ഉമ്മാരെ ഒന്ന് മേടിച്ചോണേ. ചെല്ലു ചെല്ലു. എന്റെ പൊന്നെ, അഞ്ച് പേരോ? നേഴ്സ് നേഴ്സ്. 5000. ഇവിടുത്തെ നേഴ്സാ ഗൈഡ്.